சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்மபொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்மபொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்யம் சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் வாழ்வாய் இல்லளவும் இல்லை சோகம் ஓய்வாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் அனைவருக்கும் வணக்கங்கள். உங்களுடைய அந்த வீடியோ யூடியூப் லெசன்ஸ் எல்லாம் மேடம் எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதே நான் எப்பவுமே நைட் படுக்கும் போது பாப்பேன், இல்லைன்னா ஸ்கூலுக்கு வரும்போது பஸ்ல பாப்பேன். பாத்துட்டு பஸ்ல இருந்து இறங்கினால் எனக்கு யாருமே இறங்கின போது
கீழே யாருமே ஆட்களே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு. ஜாலியா நடந்து போற மாதிரியே நினைக்கிறேன் நான். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இதை எப்படி நான் என்னோட லைஃப்ல நான் இதைய கொண்டுட்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு அதுக்கு உண்டான செய்கைகள் வந்து செயல்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க ஸ்கூல்ல. கடைசி வரைக்கும் அத வந்து 10% கரெக்டா பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதைய செய்யறதுனால எனக்கு நிறைய சந்தோஷம். இப்ப ஒரு வாரமா ஃபுல் ஹாப்பி. காலையில எந்திரிக்கிற முதல்ல எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், சமைக்கிறதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன் வீட்டுல. அது முடியல, இது முடியல, எனக்கு இது இது பண்ண முடியல, உங்களுக்கு இன்னைக்கு டிஃபன் கிடையாது, முதல்ல சாப்பிட்டுக்கன்னு சொல்றவ காலையில எந்திரிச்சு என்னோட வேலைகளை வேக வேக வேகமா அவருக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்து என்னோடதெல்லாம் எடுத்து ஒரு சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போறது வர்றது. இது எல்லாம் காரணம் என்னோடதுல ஒரு ஒரு இது தெரியுதுங்க. நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நான் 10% பண்றேன். இது இது வந்து சில நேரத்துல எனக்கு ஐயோ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாமோங்கிற ஒரு ஆதங்கம் கூட எனக்கு வர்றது இல்லைங்க. இது இதுக்கு காரணம் வந்து நான் இது எஃபர்ட் பண்றதுனாலயா, நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கிறேனா, இல்ல இது எதனால அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதுல இன்னொரு இது என்னன்னா, நைட்ல எனக்கு தூக்கங்கிறது வந்து 8 மணி நேரம் எல்லாம் போறது இல்லை, 7 மணி நேரம் தான் தூங்க முடியுது. மிச்ச நேரம் முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஒரு வயசு கூட காரணமாக்கலாம், 59 வயசு ஆச்சு. அப்போ இந்த நினைவுகள் எனக்கு வந்து ரொம்ப அந்த நேரத்துல கொஞ்சம் கட்டுப்பாடு பண்றதுக்கு எனக்கு முடியல. எல்லாரும் தூங்குறாங்க நைட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற போது அடடா நம்ம தூங்கவே இல்லையே அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சம் வருதுங்க. இதை மட்டும் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். இதுக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா அடிப்படையில வந்து நம்ம வந்து நீங்க வந்து உமா மகேஸ்வரி அம்மாவா ஒரு பெண்ணா இதெல்லாம் வந்து நனவு நிலையில கண்ணாடி பிரதிபலிப்பு மாதிரி கண்ணாடி நிலை கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருந்துதான் ஆகணும். தன்னுடைய நிலை கண்ணாடி தன்மையாகவே காட்டிக் கொண்டிருக்க வேண்டுமா இல்லையா? அது புரியுது. நிலை கண்ணாடி இருக்குமா? அப்படியே காட்டும். நிலை கண்ணாடி இருக்குமா? நான் உங்களுக்கு அந்த நிலை கண்ணாடி நிலை கண்ணாடி காமிக்கிறேன் பாருங்க. நான் ரெடியா வச்சிருப்பேன். ஓகேவா? இப்ப இந்த நிலை கண்ணாடிக்குள்ள நீங்க புதுசா உற்பத்தி ஆகவில்லை. நிலை கண்ணாடி ஆமா இல்ல, நிலை கண்ணாடியினுடைய விளக்கும் தன்மை எல்லாம் விளக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்போ நீங்க நிலை கண்ணாடிக்கு முன்னாடி போன உடனேதான் உங்க கழுத்துக்கு மேல முகம் உற்பத்தி ஆகல. புரியுது. அப்படின்னா நிலை கண்ணாடிக்குள்ள வந்து பிரதிபலிக்கும் தன்மைக்குள்ள பிரதிபலிக்கப்பட்டவைகள்லாம் அடங்கி இருக்கு. இன்னொரு உதாரணம், அதே நிலை கண்ணாடி ஆழ்ந்த இருட்டு, கும் இருட்டு, கரண்டும் கட்டு, கும் இருட்டு, ஒரு துளி லைட் இல்ல, இருட்டை பிரதிபலிக்காம இருந்துருமா? ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய ஸ்தூல கண்ணை என்ன பண்ணுது, கரண்ட் கரண்ட் போய் கம்ப்ளீட்டா திடீர்னு நம்ம வீடுதான், எத்தனையோ வருஷம் வாழ்ந்த வீடுதான், ஆனால் கரண்ட் போய் கம்ப்ளீட்டா வெளியிலயும் ரோடு லைட்டு கீட்டு எங்கேயுமே பௌர்ணமி கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நம்ம வீடே நம்மளுக்கு வந்து இந்த இருட்டுக்கு இருட்டு இருட்டு தெரியுது, நல்லா இருட்டுக்கு பரிச்சயப்படலை கண்கள். கண்கள் பரிச்சயப்படணும்னா உங்களுடைய எண்ணங்கள் பரிச்சயப்பட்டிருக்கணும், மனம் பரிச்சயப்பட்டிருக்கணும் இருட்டுக்கு. அத சகஜமா எடுத்துட்டு இருக்கணும். ஒரு பிறவி குருடர் என்பவர் வந்து அவருக்கு இருட்டே சாஸ்வதமா இருக்கும். ஆனா உடம்புல இருந்து ஏற்படுற உணர்ச்சிகள்ல ஒலிகள் மூலமாக ஒண்ணு ஒண்ணுத்தையும் பிரித்து தொட்டு தொட்டு தொடுதி உணர்ச்சி மூலமாக வித்தியாசம் கண்டுபிடிச்சிருப்பார்.
அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவருடைய மதிப்பீடுகள் என்னவா இருக்கும், அவருடைய தொடுகை உணர்ச்சியில தான் முடிவடைகிறது அவருடைய மதிப்பீடுகள் வாழ்க்கையை பத்தி. ஒரு ஒரு 500 ரூபாய் நோட்டை வந்து அதே மாதிரி ஒரு போலி கரன்சியை கொடுத்து அவரை ஏமாத்திடலாம். இன்னும் துல்லியமா பாக்குறவா இருந்தா கூட தொடுகை உணர்ச்சியிலேயே அதே அளவுக்கு பேப்பரை கட் பண்ணி அதே அளவுக்கு ஈவன் போலி கரன்சி மாதிரி பண்ணி அதே மாதிரி கோடு என்னமோலாம் சொல்றாங்க இந்த நூல் மாதிரி உள்ளவர் அது மாதிரிலாம் கூட பண்ணி சொல்றேன். சும்மா எதுக்கு சொல்ல வரேன்னா, எது எதெல்லாம் நீங்க பரிச்சயப்பட்டிருக்கின்றீர்களோ அவைகளெல்லாம் வந்து பாரங்கள், பாரம் சுமக்கின்றது. பைபிளில் கூட ஒரு வாசகம் பண்ணு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகிறேன். பகவத்கீதையிலையும் வரும் நிறைய. என்ன ஆக்சுவலா என்ன நாம் நான் அப்படின்றதெல்லாம் என்ன, ஆழ்ந்த உறக்கத்தினுடைய ஒரு விளக்கும் தன்மை. ஆழ்ந்த உறக்கத்துல உமா மகேஸ்வரி அம்மா அது என்ன உடலா வந்து அபிமானப்பட்டு அந்த உடலோட படுத்துக்கிட்டு இருக்கு, அந்த உடலா படுத்துக்கிட்டு இருக்கு இல்லையே, அபிமானப்படுவது எண்ண ஓட்டங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே. அந்த உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் கூட தாமாக அபிமானப்படாது, அதற்கு ஒரு ஒருத்தன் வந்து பழக்கப்பட்டிருக்கான். அவன் யார் என்று பாத்தீங்கன்னா அவன் தான் நான் என்னும் அகந்தை. ஆமா, நான் என்னும் அகந்தையே தான் வந்து தன்னை உருமாத்திக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன நல்லா மதிச்சு கௌரவப்படுத்தினாங்க அப்படின்னு பெருமை சிறுமைகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னை குரூப்ல ஏகப்பட்டது வச்சுட்டு இருக்கான். என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்னு 6 விதமான அத்தனையிலையும் போடு போடுன்னு போடுற அளவுக்கு துண்டு 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 துண்டா உள்ள, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளிச்சங்கள் மாதிரி ஆயிடுச்சு. வெளிச்சங்கள்னா என்ன, ஏதோ ஒரு உணர்ச்சி எல்லையாவது இருக்கணும், அந்த உணர்ச்சியற்று இருந்தா பயமா இருக்கு. ஏதோ ஒரு உணர்ச்சி அது மேலிட்ட ஒரு எண்ணம், ஏதோ துன்பப்பட்டுக்கிட்டாவது இருக்கணும். அதுதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் துன்பத்தை துன்பம்னு வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது தான் வந்து ஆன்மீகம் ஆரம்பிக்கிற இடம். அந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் வந்து நான் என்னுடைய குரூப் ரெண்டுமே வந்து உணர்ச்சி எண்ண மயமா ஓயாம வளைய வந்துகிட்டே இருக்கு. எங்க வளைய வந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்ப விடியுதான் காத்துக்கிட்டு இருக்கு. விடிஞ்ச உடனே அதுவும் வந்து தாங்களா வராது, அது அந்த உடம்பு மெலோத்தர் ஏறி உட்கார்ந்துட்டாரு. அவர் தான் நான் என்னுடைய தலைவர், வேற ஒன்றும் இல்லை. நீங்க நானுக்கு சரியா பணியில்லைன்னா என்னுடைய குரூப்ல இருந்து ஒன்ன விட்டு உங்களை எழுப்புவார். என்னப்பா உன் பையன் விஷயமா வச்சுப்பா, அதை போய் நீயே அட்டன் பண்ண வேண்டாமா, இப்படி அக்கறை இல்லாம கிடக்கலாமா இப்படின்னு உசிட்டு விடுவாங்க யாராவது. உங்களுடைய குரூப்ல இருந்து ஒண்ணு வரும். இது பேரெல்லாம் என்ன, அந்த நானுக்கே மெயின் இது என்ன, அது வந்து ஒரு ஃபெவிகோலின் பலமான இணைப்பு போல அபிமானம்னு பேரு. எங்க அபிமானப்பட்டிருக்குன்னா வந்து உங்க பெயரோடையும் உங்களுடைய உடம்பு ஸ்தூல பௌதிக உடம்போடையும் அது ஸ்தாஞ்சா எண்ணமா உணர்ச்சியா நல்லா பதிஞ்சிருக்கு. நீங்க இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. அதில் இதுல இதை பிரிக்கிறதையே நம்மளை வந்து கிட்டத்தட்ட 4 யுகங்களாக 42 லட்சம் வருஷமாக ஆன்மீகம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. போருமா, மனத்தை கண்ட்ரோல் பண்றது, புலன்களை அடக்கிறது, உடம்பல்ல நேர்கொண்ட பார்வை, புரியுதா? இப்படி இப்படி லெப்ட்ல திரும்பினா என்ன ஆயிடும், உள்ள திரும்ப வைக்கிறது எதுன்னு பார்க்க வேண்டாமா? புத்திக்குள்ள 15 வாசனைகள் தானே உங்களுக்கு லெப்ட்ல ஏதோ ஒரு சதம் கேட்டோம்னா டக்கம் நிக்கிறீங்க. ஆமா, கண்ணா திரும்பிட்டு இல்லாட்டி காது திரும்ப வச்சுதா தலைய. மனசுல எழுந்த ஒரு ஒரு ஒலியினுடைய ஒரு அட்ராக்ஷன் தானே, அந்த அட்ராக்ஷன் உள்ளேயே இல்லாம இருந்தா அது எப்படி திரும்பும்? இப்போ நிலை கண்ணாடியோட விளக்கும் தன்மை வந்து இதற்கு இருக்கிற ஆப்ஜெக்டினுடைய பிரதிபிம்பத்தை தனக்குள்ள உற்பத்தி பண்ணிச்சா, இதற்கு இருக்கிற ஆப்ஜெக்ட் அது கூட ஒரு காரணமா இல்லாமல் உள்ள பதிஞ்சு கிடக்கா? நிலை கண்ணாடியோட விளக்கும் தன்மைன்னு ஒரு இடம் இருந்தா போறோம், அந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்டும் அங்க இருக்கும், கரெக்டா? உலகத்து ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்னு ஒத்துக்கலாமா?
நல்லா விளங்குறதா உங்களுக்கு? எங்கெல்லாம் விளக்கம் கண்ணாடி வந்து ஒரு, ஆமா, கண்ணாடியோட விளக்கம் தன்மைக்கு அடிப்படையா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மரச்சட்டத்துல நல்ல திட்டா பாதரசத்தை பூசியிருக்காங்க, மேல ஒரு கண்ணாடியை வச்சு அடிச்சிருக்காங்க, அதை மறைச்சிருக்காங்க ஃப்ரேம் மாதிரி. அந்த பாதரசம் வந்து நுணுக்கமா வந்து எல்லா சைடையும் காமிக்கக்கூடிய, ஒவ்வொரு புள்ளிலையும் எல்லா சைடையும் காமிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, பிரதிபலிக்கும் கெப்பாசிட்டி இருக்கு, புரியுதா? அது நிலை கண்ணாடியா மாறிடுச்சு. அத போல உங்களுக்குள்ள இருக்கிற நான் வச்சிருக்கிற, நான் கூட வச்சிருந்தில்ல, மனமும் புத்தியும் பல உடல்கள் தோறும் வாசம் பண்ணி வந்திருக்கு. நான் மூலமா தான் வாசம் பண்ணி, எண்ணங்களின் அசைவினாலும் உணர்ச்சிகளின், அதாவது எண்ணங்கள் தாமாக செய்யவில்லை, உணர்ச்சிகள் அசைகின்றன. உங்களுக்கு வந்து ஒரு 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 யாரோடய கேட்ட குரலா இருக்கு, பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு ஓரமா உட்காந்து போயிட்டே இருக்கீங்க, ஐயோ ரொம்ப பரிச்சயமா இருக்கேன் குரல், ரொம்ப பரிச்சயமா இருக்கேன், திரும்ப கூட உங்களால முடியாது. ஆனாலும் அந்த குரல், அந்த பரிச்சய தன்மை வந்து உங்களை என்ன பண்ணுது, கழுத்தை ஃபுல்லா 180 டிகிரி அப்படி திரும்பி அப்படி கஷ்டப்படுவாங்க, ஏத்த குரல் கொடுக்குறீங்க, வயசெல்லாம் கடந்து போயிடுறீங்க, என்ன சின்ன வயசு நேகிதின்னு வச்சுக்கோங்க, எங்க வந்தீங்க அப்படின்னு கத்தல் போடுறீங்க, இடம் இழல் பொருள் எல்லாம் மறந்து. சோ இப்படி எல்லாம் கால தேசங்கள் எல்லாம் தனக்குள்ள பதிச்சுட்டு இருக்கிறது அந்த மனம் தானே. அந்த குரலை கேட்ட உடனே அது அப்படியே திரும்புதில்லை. சோ உணர்ச்சிகள் எல்லாம் உடம்போட சேர்ந்து, உடம்போட சேருது, உடம்பு மயமா சேர்ந்து, சிறு வயது அந்த வயது அன்னைக்கு படிச்ச வயவயம் கூட என்னமா ரெண்டு பேரும் ஊரை சுத்துவோம், என்னெல்லாம் வம்படிப்போம், எங்கேயோ போயிட்டாளே இவளை 25 வருஷம் கழிச்சு இந்த குரலை கேட்கிறோமே, அப்ப கூட நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சோமே, ஏகப்பட்ட உணர்ச்சிகள் அங்க திக்குமுக்காடி ஆனந்தம் வேற, எல்லாம் போராடுறதா இல்லையா, அவைகளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகள் கோர்க்கப்படுகின்றன. எப்படி கோர்க்கப்படும், சின்ன வயசுல அனுபவிச்சது அத்தனை வார்த்தைகளாகவும் பதிஞ்சிருக்கு அந்த அந்த உணர்ச்சி கீழே, புரியுதா? ஆமா, உடம்பு மூலமா பாஷை மூலமா, ஆமா, உணர்ச்சிகள்ல ஒரு 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 விதமான ஒரு ஒரு போக்கு தான் வந்து மொழி, உணர்ச்சிகளே மொழியா இருக்கு, நல்லா புரிஞ்சுப்போம், உடம்பு ஆட்டிவிக்கக்கூடிய மொழியாது. ஆமா, என்ன சொல்லுவாங்க, அம்மான்ற வார்த்தை வந்து தானாவே வருது, விலங்குகளுக்கு கூட, பசு கூட மான்னு கத்துது, குழந்தை தானா மான் அழருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படின்னா இங்க வந்து எல்லா ஒலிகளும் வந்து என்னமோ ஒரு நாதம் தான், அதுல இருந்து வந்து விதவிதமான பாஷையும் அந்த உணர்ச்சிகள் வந்து தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. எதற்குன்னா, தான் என்பது உடலை போன்றதாகும், அந்த உடல் மூலமாக தன்னுடைய உணர்ச்சிகளை நன்னும் நல்ல சௌகரியமா அனுபவிக்கலாம், எந்த ஒரு இக்கட்டையும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறது, திருப்பி திருப்பி அதே உணர்ச்சிகள் நினைச்சு நினைச்சு கோர்ஸை மாத்தி மாத்தி புது புது வார்த்தைகளை போட்டு திருப்பி அமைத்து, இது பேர் தானே நம்மளுடைய வாழ்வு இல்லையா? கிட்டத்தட்ட 42 லட்சம் வருஷமா வந்து பூமியில வந்து திரேதாயுக சத்தியுகத்திலிருந்து இந்த இப்ப கலியுகம் வரைக்கும் இதே ஆன்மீகம்னா என்னன்னு பண்ணிடுறாங்க, உடனே கண்ணு முடிக்கோ அப்படியே பாரு, கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல் பண்ணு, நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் எல்லாம் இது பண்ணிடுவாங்க, எப்படி ஒழுக்கமா இருக்கிறது, இதுவா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது அப்படி இப்படின்னுட்டுலாம் கெட்டதுல இருந்து நல்லதை நிறைய கண்டுபிடிச்சு ஒரே உதாரணமா சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்க. நேரடியாக இவைகளுக்கு என்ன, எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞானம் இருக்கு. இன்றைய அறிவியல் வந்து எப்படி வந்து ஒரு அலை அலையாக இருந்த ஒளித்துகள்கள், ஒளி ஒளி வந்து அலை வடிவத்துல இருந்தது எப்படி துகளாக போய் வந்து டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகின்றது, எப்படி வந்து சூப்பர் பொசிஷன்ல இருந்து துகளாக வந்து அது விழுகின்றதுன்னு இயற்பியல்ல சொல்லுது, சொல்லுதா இல்லையா?
இன்றைய விஞ்ஞானம், இன்றைக்கு லேட்டஸ்ட் இன்னைக்கு சொல்றேன். அத போல உங்ககிட்ட வந்து குறுகவே குறுகாத பேரறிவு வாழ்ந்த உரத்துல உங்களை வந்து ஒரு உமா மகேஸ்வரியினுடைய லவலேச குணம், குறியீடு, சுபாவங்கள், உணர்ச்சிகள், எண்ண ஓட்டங்கள், பற்றுக்கள், அபிமானங்கள், ஆன்மீகம், நாத்திகம் எதுவுமே கிடையாது. நீங்க தேட வேண்டாம், எல்லாம் அடையப்பட்ட முழுமை. சுகமோ சுகம், சுகம் வர்ணிக்கவே முடியாது. அப்ப வர்ணிக்க முடிஞ்சதுன்னா தூங்க முடியாது. வர்ணனையா உள்ள ஏதாவது தாழ்ந்து போச்சுன்னா தூக்கம் போயிடும், தூக்கமே கெடுத்து உட்காந்துடும். சோ எதுக்கும் சான்ஸ் இல்லாம அதை ஆக்கிரமித்து தன் அரவணைப்பில் அந்த பொருளை வந்து இங்க வந்து உள்ள கடந்தா அந்த பொருள் உள்ளதுதான் போய் முட்டிப்பீங்கன்றாங்க. அதுதான் பிரபஞ்சத்தின் சாரம், பிரபஞ்சத்தின் இருப்பு, பிரபஞ்சத்தின் தோற்றம், பிரபஞ்சத்தின் மறைப்பு, ஞானம் அஞ்ஞானம் எல்லா வார்த்தைகளும் அந்நியம் இல்லாமல் எப்படி நிலை கண்ணாடிக்கு அந்நியம் இல்லாமல் இருட்டும் அதற்குள்ளேயே இருக்கின்றதோ, இருட்டு இருந்தா இருட்ட காமிக்க போறது, ஆமா காமிக்க போறது அவ்வளவுதான். ராத்திரி பூரா கம்ப்ளீட்டா கரண்டே போயிருந்து அது மட்டுக்கு இருட்ட காமிச்சிருக்கும். அதுல அந்த விளக்கம் தன்மையில ஏதாவது ஒரு டிப்ளிஷன் இருக்குமா, குறைவு இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. ஒரே ஒரு ஒரு நல்ல பசங்களா எழுதுக்க வந்து நிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆனந்தப்பட போறதா, இல்லாட்டி அதுக்கு ஏதாவது இது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. விளக்கும் தன்மை, ஆனா அது ஒரு ஸ்தூல உதாரணம். ஆனா இதற்கு நேர்மாறாக அது வந்து சந்தோஷிக்கிறது இல்லை, பா இந்த கூட்டம் போய் தொலைஞ்சது, எவ்வளவு நேரம் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தேன், டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு கண்ணாடி சலிச்சுக்கிறது இல்லை, புரியுதா? ஆனா அவைகளுடைய அதாவது இவைகள் எல்லாம் உண்மையில் இல்லவே இல்லை என்று இப்பொழுதும் உணர்த்தி கொண்டிருப்பது வந்து நம்முடைய சொரூபம். மனிதன் மாத்திரம் எண்ணம் அப்படின்றத அடக்காமல் அடக்க முடியாது, அடக்க முடியாது. அடக்குவது திருப்பி எண்ணமா தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சமயம் வந்து சந்தோஷம் வந்தாலும் அது நீங்க தான், உங்களுடைய எண்ணம் மூலம், உங்களுடைய எண்ணமே நீங்கள், அதுவே சந்தோஷித்தது இல்லையா? எண்ணமும் நீங்களும் வேற வேற இல்லை. அருகதைய நீங்கள் நீங்கள்ன்றது வந்து தப்பான இடத்துல அந்த எண்ணம் வந்து எண்ணத்தை வந்து செலுத்தி இருக்கு. எது இந்த நான் என்ற தன்மையும் என்னுடைய என்ற தன்மையும், ஏன்னா அதுக்கு வந்து சுரூபத்தை பத்தி உணர்த்தல, 42 லட்சம் வருஷமா உணர்த்தல. நான் என்னுடையது, அவைகள் கூட வந்து பரம்பொருள் தான். ஆனா அது வந்து உணர்ந்தவங்க தான் உணர்த்தணும், உணர்ந்தவங்க இருந்திருக்காங்க. ஆனா அறியாமை வந்து வியாபிச்சிருந்ததுனால அவங்களை கேட்டுக்கொள்பவர் எவரும் இல்லை. இன்றைக்கு கூட கேட்டுக்கொள்பவர்கள் யாருமே இல்லை. ஆனா இங்க வந்து துக்கம் நாளுக்கு நாள் மொமெண்ட் மொமெண்ட் தாக்குகின்றது. எல்லா எண்ண ஓட்டங்களையும் எண்ண ஓட்டங்களுக்கு மத்தியில் இருக்கும் அந்த நபர்களையும் தாக்கிக் கொண்டே இருப்பதால் அவங்க என்ன பண்றாங்க, உடனே வந்து என்னடா வழி ஏதுடா வழின்னு அந்த துக்கமே அவர்களை வந்து விழிப்படைய வைக்க ஏங்குகிறது, விழிப்படைய தூண்டுகின்றது. என்ன போவேன்னு கோயிலுக்கு எல்லாம் போய் பாக்குறாங்க, சம்பிரதாய பிரகாரம், சொல்லி கொடுத்தது பிரகாரம், அது இதுன்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தாலும் என்ன புரட்டி போட்டாலும் ராத்திரி படுத்தா தூக்கம் வரல. ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா எழுந்து உட்கார்ந்துருவோம், ஒன்றும் சாதிக்கவும் போறது இல்லைன்னு தெரியுது. மிஞ்சி போச்சுன்னா உடம்பு பயம் வரது, உயிர் பயம் வரது. ஏன்னா எண்ணங்களும் உடம்பும் ரெண்டுமே ஒண்ணு, ஸ்தூல பௌதிக உடம்பும் என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு நினைப்பும், என்னன்றது உடம்பு தானே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றது நினைப்பா இருந்தாலும் அதுவும் உடம்பு தானே, உடம்ப தானே நோக்கி நினைச்சு நினைச்சு துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றது. சோ ரெண்டும் ஜோடி சேர்ந்துட்டு எழுந்து எழுந்து நனவு நிலை தோறும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருவரும் வந்து இத இப்படி இருக்கிற இத வந்து என்ன ஏதுன்னு உணர்ந்தவங்களும் அவங்க உணர உணர்த்த தயாரா இருந்தாங்களும் இவங்க அவங்க வாய போட்டு அடைச்சு விட்டுறாங்க. புரியுதா கேக்குறவன்?
அப்புறம் வந்து நடுவுல வந்து போலிகள் உணராத போலிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா பாஞ்சு வந்து எங்க வந்து நம்மளால அடைய முடியாத இன்னொத்தம் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு அவனை சைலன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்ககிட்ட வந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சவரன் போட்டு இருப்பீங்க நகை தங்க நகை உடம்பு பூரா ஒரு கல்யாணத்துக்கு அன்னைக்கு சரி இதுதான் கல்யாணம் தான் பெரிய பேத்தி கல்யாணம் அப்படின்ட்டு 50 சவரன்னா என்ன 5-8-40 400 கிராம் என்ன ஒரு வெயிட்டா தூக்க முடியாதா உடம்பு. ஸோ எல்லாத்தையும் உடம்பு பூரா போட்டுண்டு எல்லாரும் பார்த்து நம்மளை பார்த்து வியந்து நிக்க போறாங்க நீங்க போவீங்க. ஆனா முதல் நாள் வந்து இதெல்லாம் போட்டுருக்க இதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேத்தியே வந்து ஒரு கில்ட் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுக்குறா வச்சு ஒரு கில்ட் கோல்டு எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. நீங்க 400 கிராம் தூக்கி நிக்கிறீங்கன்றது அது சட்டையே தெரியாது கில்ட் சும்மா பல 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 நினுக்குமா இல்லையா இது எங்க வாங்கி நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்து வாங்கணும் இந்த பிடிச்சுக்கோ அப்படின்னு நீங்க ஃப்ரீயா கொடுத்து ஐயோ ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் போல இருக்கு புரியுதா. போலி வந்து ரொம்ப த்ரில்லா இருக்குல்ல எண்ணங்கள் த்ரில்லா இருக்கு அது நிலக்கண்ணாடி போல அப்படியே நீ வந்தாவா வராட்டி போ நான் உணர்த்திட்டே இருக்கேன் எனக்கு வந்து உணர்த்தும் தன்மை தான் உணர்த்தும் தன்மையும் புதுசா நான் உற்பத்தி பண்ணிக்கல என்னுடைய உணர்த்துதல்ல உன்னை ஆல்ரெடி நான் உணர்த்தி விட்டேன் எல்லாம் போலிகள்னு உன்னுடைய எண்ணம் போலியும் உடம்பு போலியும் ரத்த ஓட்டம் போலி எல்லா மீதி உயிர்கள் அத்தனையும் போலி உயிர்கள் 5 கோஷங்கள் அத்தனையும் போலி இப்படி வந்து கிளியரா அது உணர்த்தின்றே இருக்கு. இது எப்போ நல்லா வெளிப்படையா வருதுன்னா உங்ககிட்ட வந்து துக்கம் வரத்துக்கும் அந்த துக்கத்துக்கு ஏத்த மாதிரி உணர்ந்தவர் வரத்துக்கும் உங்க பாஷையை பேசினால் ஒழிய கோவில்ல இருக்கிற ஒரு தெய்வம் வந்து சொல்லிட போறதில்லை. உங்க கஷ்டங்கள் வந்து கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லிட்டு போகுமே தவிர கஷ்டங்கள் ஞானத்தை கொடுக்காது. பண்ணாம இருப்பீங்க அட் த மேக்சிமம் பண்ண வேணாம் போ திருப்பி திருப்பி இதே பாடு என்னமோ நினைச்சு ஆசைப்பட்டு எதையாவது அபிமானப்பட்டோம்னா ஒரே துக்கமா போய் முடியறது பிரச்சனையா போய் முடியுது அப்படிதான் தவிப்பீங்களே தவிர ஞானமா சிந்திச்சிருக்க இதுவே ரூட் இல்லப்பா இப்படி கிடையாதுப்பா வாழ்வு. அது இப்போ உங்களுக்கு ஆஃப் லேட் வந்து உங்களுக்கு அதுதான் வந்து பூர்வ அனுகிரகம் எல்லாமே நடந்துட்டு வந்ததுனால இது ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு பஸ்ல இருந்து இறங்கின உடனேயே உலகத்துல யாருமே சுத்தி இவர இல்லாத அளவுக்கு வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்றாங்க அடியோட எந்த இதுவும் இது வந்து அதனுடைய தன்மை. அதுக்கு வந்து நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காரணம் நீ வந்து எந்த அளவுக்கு அர்ப்பணிச்ச அதெல்லாம் கேட்காது அது ஃபுல்லா இறங்க தயாரா இருக்கும். ஆமா ஃபுல்லா வந்து அது வந்து சாந்தமயம் சௌக்கியமயம் பரவசமயம் அதுலேருந்து தான் ஆக்சுவலா லௌகீகத்தினுடைய அத்தனை வாழ்க்கையுமே நீங்க வந்து சந்திக்கவே முடியும் எதிர்கொள்ள முடியும். எதிர்கொள்ள முடியும்னா என்ன ஒரு வேறானது ஆணி வேறானது எந்த அளவுக்கு வந்து அத்தனை சத்துக்களையும் பஞ்சபூதங்களிலிருந்து மண்ணு கடியிலிருந்து கிரகித்துக் கொள்ளுகிறதோ அது நன்றாக செழுமையாக உயர்ந்து ஓங்கி காலத்திலும் இருக்கும் இல்லையா. அத்த போல நீங்க உள்ள தங்குகிற உத்தி நம்ம கொடுக்கறது எல்லாம் என்ன சௌக்கியா உத்திகள்லாம் என்ன உள்ளுக்குள்ள நீங்க வந்து அந்த ஸ்டில்னஸ் அச்சலம் சைலன்ஸ் போல இரண்டரை தனிமையே அற்று எண்ணுபவரற்று முக்கியமா எண்ணம் தான். எண்ணம் அற்ற உடனேயே உணர்ச்சி என்ன ஆயிடும் ஐய இவன் ஒன்னும் ரியாக்டே பண்ண மாட்டேன்றான் ஆமா இவன் சரியாவே இல்லை இவன் ஏமாற மாட்டேன்றான் அப்படின்னுட்டு என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் விலகி சென்று விடும் அதுக்கேத்த கர்மா விழுங்க. கர்மான்றது என்ன அறியாம வந்து உங்களை சி எப்ப வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம் செய்வன நீங்க உங்களை நினைச்சுக்கணும் சத்தியமா நம்பணும் கரெக்டா
எனக்கு இது வேணும் அப்படின்றதே ஒரு கார்மிக்கா நீங்க நினைக்கிறது ஆக்ஷன் மூலமாக எனக்கு இது அப்படின்னா எனக்குன்றது ஒரு உண்மையான பர்சன் மாதிரியும் இதுன்றது மூலமா அந்த உண்மையான பர்சனுக்கு ஏதோ திருப்தி கிடைக்கிற மாதிரியும் சந்தோஷம் அடைகிற மாதிரியும் இப்படி எல்லாம் வந்து திட்டமாக அப்புறமா தான் வேணும்ன்ற ஒரு சங்கல்பம் வந்து புத்தி திட்டமிடும் நிச்சயிக்கும். இது பேர் அறியாமை. ஏன் அறியாமைன்னு சொல்லப்படுதுன்னா மூலம் வந்து எனக்குன்றதுல இருக்கிற நான் யாருன்னு இங்க உணர்த்தவே தவறிவிட்டது. அதெல்லாம் நம்மளுடைய துர்பாகியம் சொல்லும். ஒரே ஒருவர் தான் அதை நேரடியா கொடுத்தார். ஆன்மீகமே அப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்பட்டது. எப்பொழுது ரமண மகரிஷி அவர்கள் 1896 வருடம் நான் யார்ன்றதுக்கு 15-16 வயசுக்கு பதில் கொடுத்தார் பாரு. அன்னைக்குத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கப்புறமும் இன்றைக்கு வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கின்றது. புரியுதா? நம்ம எடுத்து நேரடியா வந்து லாவகமா ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும்படி தங்களுக்குள்ளேயே தெளிவு மயமாக. ஆமா, உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல, தாட்ஸ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்கல்ல. ஒரு பேக்கேஜ் ஆஃப் தாட்ஸே வந்து வேஸ்ட்ன்றது தெரிஞ்சு போயிடுறது. தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நீங்க வந்து எல்லாமே அன்னெசரி செயல் மயம், செய்பவன் மயம், செய்தல் மயம், நினைத்தல் மயம், நினைப்புகள் மயம், நினைப்பவர்கள் மயம் இல்லையா? அது உணரப்பட அதுதான் தெளிவு. சரி, இந்த தெளிவு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து உள்ள ஆளே இல்லாதப்போ இருக்கிற ஒரு வேலை என்ன வேலையோ அந்த வேலை எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய சுதர்மம்னு சொல்லுவாங்க. நிஜமாவே உங்களை விட்டு அகலாத உங்க மேல விசுவாசமாவும் அன்பாவும் இருக்கிறவங்களைத்தானே நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு அன்பு செலுத்துறவங்க, நீங்களும் பிரதியா அன்பை கொட்டும்படியா தங்க அன்பை காட்டுறவங்க அப்படின்லாம் முடியும்ல. அது முடிய என்னாவீங்க ஃபுல்லா இட்டு போறப்பா வாழ்க்கை. வயசானவங்க எல்லாம் இப்ப நிலைமை எப்படி இருக்கு? எல்லாம் பசங்க சந்ததி எல்லாம் எங்கேயோ பாருங்க உட்காந்து. புரியுதா? எதிர்த்த வீட்டுக்காரர் தான் நம்மளுக்கு நிஜம். யாரும் இல்லாத போது எது ஒரு ஒரு ட்ரெயின்ல போறோம்னா பக்கத்து பேசஞ்சர், கோ பேசஞ்சர் அவரோட தான் நம்ம வந்து முழுசா கள்ளம் இல்லாம கபடு இல்லாம ஓப்பனா பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெம்பரரின்றதுனால நம்ம ஓப்பனா வருவோம். அது ஒண்ணு. பர்மனன்ட்னா பயந்து கிடப்போம், ஐயோ இதுக்குள்ள என்ன தொல்லை இருக்கும், இது என்ன வந்து நம்மள மேல வந்து பொறாண்டிடுமோ, எதையாவது நம்ம சொல்ல போய் இப்படி எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். சோ பைத்தியக்கார பயம். இதுக்கு நடுவுல வந்து லைஃப் வெளியிலேயே இல்ல அப்படின்றதான் உண்மை. இந்த சும்மா இரு என்ன பண்றது, உள்ள எல்லாம் முடிக்கப்பட்டதுப்பா. நீ என்னத்துக்கு வந்து அதுல எல்லாம் டச் பண்ணிக்கிற? நீ சொரூபத்தையே பாத்துக்கிட்டு இருக்க. நிலக்கண்ணாடியில ஒரு நிழல் தெரியறதுக்கு முன்னாடி நீ அந்த இடத்துல இரு. அதனோட விளக்கும் தன்மை வந்து உன்னை வந்து எதையும் சிந்திக்க விடாம பண்ணித்தனா பெஸ்ட் பிளேஸ். Best place to get anchored. நிலையான பார்வை நிக்கிறதுக்கு. இதுதான் நம்ம எளிதான் நம்ம சும்மா இருந்து உணர்த்தின்றே. அப்போ நிலை கண்ணாடிய போல நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்வை சொல்றீங்க. அதாவது நிலை, இதுல என்னன்னா நிலை கண்ணாடி ஸ்தூல உதாரணம். ஆனா நிலை கண்ணாடின்ற ஒரு ஃப்ரேம் போட்ட சட்டம் போட்ட நிலை கண்ணாடியை மீன் பண்ணல. அதனுடைய விளக்கும் தன்மையை மாத்திரம் பிரதிபலிக்கும். அதை மாத்திரம் தான் சொல்றோம். அத மாதிரி வந்து உள்ள வந்து ஆழ்ந்த வரக்கத்துல ஒரு சுரூபம் இருக்கு. அதான் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா சும்மா இரு சுரூபமாயினே சொல்றோம். சும்மா இருந்தேன்னா சுரூபமே நீ. அது எப்படி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது நீங்க ஆழ்ந்த வரக்கம் என்னத்தை உணர்த்துறது? ஃபர்ஸ்ட் உங்க ஸ்தூல சரீரம் கிடையாது. உங்க ஸ்தூல சரீரம் மாத்திரம் இல்லை, நீங்க உலகத்துல சோன்ஸ் பர்சனா இந்த கதாபாத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்தந்த பதவிகளை அவர் நிர்வகிச்சுக்கிட்டு இவ்வளவு பணம், அருமைகள், பெருமைகள், ஆனந்தம், துக்கம், அது இதெல்லாம் பிராண்டா ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு
உங்க நனவு நிலை மொத்தத்தையுமே அது இல்ல வேண்டான்னு கூட சொல்லல இல்லைன்னு காமிச்சுட்டு இருக்கு. இல்லைன்னு காமிச்சுட்டு இருக்கா இல்லையா? இருக்குன்னா காமிக்கிறது உங்களெல்லாம் அது விளக்கல. இவைகளுக்கே தெம்பில்லாம ஓடி போயிடுது. எப்படி ஓடி போகுதுன்னு பாத்தீங்கன்னா உடம்பு டயர்டா எடுத்து வச்சுங்க. உடம்பு எந்த இழுப்புக்கு இழுப்பு இழுபடுது? புத்திக்கும் மனசுக்கும். கரெக்டா? கர்மத்துக்கு ஆட்படுவது உடம்பு தானுமா? ஆனா கர்மத்துக்கு உடம்பு ஆட்படணும்னா உள்ள இருக்கிற மோட்டர் மாதிரி இருக்க அந்த மோட்டர் எவ்வளவு வேகமா சுத்தணும்? இது மனம். கரெக்டா? வெளியில பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் வேகத்துல பைக் ஓட்டுறான்னா என்ஜின் வந்து என்ன ஒரு டார்க் பவரும் என்ன ஒரு சிசி கெப்பாசிட்டியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைகளுக்கு எல்லாம் தெரியும், இந்த பைக்கு கார் ஓட்டுறவா எல்லாருக்கும் தெரியும். சோ அது அவ்வளவு சுத்தம் இல்லையா? இது எல்லாம் ஒண்ணு ஒரு ஸ்பீட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லைட் ஸ்பீட் எல்லாம் விட ஃபாஸ்ட் வந்து நம்ம மனம். அதனாலதான் ஆகாயமாவே வியாபிச்சிருக்கு. ஆகாயமாவே நம்ம எழுதுறோம் நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதங்களும் நம்ம கிட்ட உங்ககிட்ட குறுகி அந்த ஆகாயத்துல நீங்க உங்க பேரை சொல்லிட்டு உங்க கதாபாத்திரத்துக்குள்ள போய் ஒடுங்கிட்டு எழுந்துக்கிறீங்க. அங்க எல்லைகளை நீங்க குறுக்கி எழுந்துக்கும் பொழுது நீங்க அதுல இருந்து விடுவிச்சுக்கிறதுக்கே கர்ம அவஸ்தப்படுறீங்க. பிராண அவஸ்தை அது, அதுதான் பிறவிய. நீங்க ஏன் பிறந்திருக்கீங்கன்னா இதை பண்ணணும். இதெல்லாம் எல்லாம் கர்ம கடன். நல்லது கெட்ட நீ எந்த வகையால் பண்ணலாம், நல்லதுன்னு போட்டாலும் சரி கர்ம கடன், கெட்டது போட்டாலும் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் மேன்மை கீழ்மை. புரியுதா? நாத்திகம் ஆத்திகம். புரியுதா? எல்லா லெவல்லையும் உலகத்துல அத்தனை பிறப்பிறப்பு கூட பிறப்பிறப்பு கர்ம கடன். என்ன குழப்பமான குழப்பம் இல்ல? இப்போ யார் பிறந்திருக்கான்னே தெரியாது யாருக்குமே. கரெக்டா? நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க உடம்புக்கா நீங்க காரியம் பண்றேன் இல்லையே? உங்க உடம்பா காரியம் பண்றது? உடம்பு மூலமா மனோவேகம் தானே பண்றது. கண்ணா பார்த்துட்டு இருக்கு, கண்ணுக்கு தனியா ஆசையா? கண்ணு மட்டும் தனியா ஆனந்த கண்ணீரை கொடுக்குறதா இல்லையே? துக்க கண்ணீரையும் அதுவா கொடுக்குது இல்லையே? துக்கமோ ஆனந்தமோ பாவங்கள் தானே, தாக்கங்கள் தானே. யாருக்கு தாக்கம்னா உள்ள திருடம் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனுடைய அவ்வளவுதான்மா, சிம்பிள்மா. வேற யாராவது உணர்வு பகிர்வுகளை சொல்லணும்னா கூட சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த வார டெக்னிக் பாத்துருவோம், 7வது டெக்னிக். சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம் குருஜி. டெய்லி வந்துட்டு அந்த இது போட்டுட்டு இருக்கேன் குருஜி, சிட்டப் போட்டுட்டு இருக்கேங்க. ஆனா இன்னும் ஏதோ ஒரு தேடல் மட்டும் இருந்துட்டே இருக்குங்க குருஜி. ஆமா. என்ன தேடல் அப்படிங்கறது கரெக்டா உணர முடியல. ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா பௌதிக வாழ்க்கையிலே கூட ஸ்தூல அன்றாட வாழ்க்கையிலே கூட நம்ம வந்து என்ன தேடுறோம், நம்மள என்னவா ஆகும், நம்ம என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறோம்ன்றது கூட தெரியாது. தன்னை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா தன்னை என்ன என்ன பெருசா வந்து பெரிய ஆன்ம ஞானம் அதெல்லாம் கூட சொல்ல, கடவுளை தேடுறதெல்லாம் கூட சொல்ல, உனக்கு என்னதான்பா வேணும்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கேளுங்களேன், உனக்கு என்னதான்பா வேணும். எழுத சொன்னா கூட ஒரே தட்டு தடுமாகும். ஏன் அந்த குழப்பம் வந்து சொல்லுங்க? ஏன்னா உனக்குன்றது என்னன்னு தெரியும், எனக்குன்னு சொல்றது என்னன்னு தெரியாது, ஏன்னா நான் யாருன்னு தெரியாது. முதலே கோணல இல்லையா? நம்ம என்ன சொல்றோம் இப்ப வந்து, பாரதியம்மா வந்து ஆழ்ந்த உறக்கத்துல பாரதியும் கிடையாது யாரும் கிடையாது, அதுதான் ஆதாரம் வச்சு. அப்படின்னா அது இல்லாத தன்மைன்னு இல்லை, அது உண்மையான அனைத்தின் சுரூபம் சொல்லணும். அனைத்தின் அண்ட பேரண்டங்கள் எல்லாம் வந்து அந்நியம் இல்லாமல்
தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிற ஒரு பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வு நம்ம சொல்றோம். அதுதான் ஆன்மான்னு சொல்றாங்க. தானுன்னு அதுக்கு தமிழ் வார்த்தை, தானுன்றது அதுக்கு தமிழ் வார்த்தை, சரிங்களா? சோ அத வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அது தூக்கத்துல இருக்கணும்னு சொல்றோம். இருக்கிற இடம் தூக்கம் பா, தூக்கத்துல நீங்க பிறந்தவங்களே இல்லை. அதனாலதான் இங்க பிறந்தவனே தெரியாம நீங்க பொருளை தேடினாலும் உங்களுக்கு இதுதானே நீ கேட்ட அப்படின்னு யாராவது ஒரு பெருசா நீங்க கேட்டதை கொண்டு கொடுத்தா எனக்கு சரியா தெரியலீங்க, இதுதான் நான் எதிர்பார்த்தேன் நான் அப்படித்தான் சொல்லுவோம். கரெக்டா? தலையை சொரிஞ்சு நிற்போம். இதைத்தான் நான் கேட்டேனான்னு தெரியல, இதுதான் எனக்கு வேணுமான்னு தெரியல, இதுதான் எனக்கு நிறைவு கொடுக்குதான்னு தெரியல, இன்னும் குழப்பம் ஜாஸ்தியாயிடும். எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைவுன்னு தெரியாது. அது நிறைவா குறை அகற்றப்பட்டதா என்னன்னு ஒன்றும் ஒரு ஒன்றுத்தும் என்ன. ஏன் நான் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையை வந்து புரிஞ்சிக்க முடியாது. இப்ப தூக்கம் வந்து உங்க புரிதலுக்குள்ள கிடக்க, புரிதலை கடந்து கிடக்காம உங்க புரிதலுக்குள்ள தூக்கம் வரும். புரிதலுக்குள்ளதா இருக்கு. நீங்க புரிஞ்சுட்டு தான் தூங்குறீங்களா பாரதிய? நீங்க தூங்க அனுப்புறதே வந்து போயிட்டு தூங்கிட்டு வா, கரெக்டா முடிச்சுக்கோ, தூக்கத்துல மறந்து போயிடாத அப்படின்லாம் சொல்றீங்களா? இல்லாட்டி மறதே கிடைக்கீங்களா? அது பேர் தூக்கமா? உங்க உடல் நினைவை மறந்து கிடக்குறது தூக்கமா? இல்ல இல்ல இல்ல, ஒரு ஓரத்துல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு ஓரத்துல நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்றீங்களா தூக்கத்துல? அந்த மாதிரி வெயிட் பண்ண முடியுமா? தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில கரெக்டா 5 மணிக்கு எந்திரச்சணும் அப்படிங்கறத உள்ள பதிவு பண்ணிக்கோங்க குருஜி. அது அது வந்து என்ன மறந்து தான் இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. தன்னிலை மறந்து தான் தூங்குவாங்க. தன்னிலை என் நிலையும் அதில் மறக்கப்படுகின்றது. அதுல வந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நிர்பந்தங்கள்னால அடுத்த நாள்ல உங்களுக்கு என்ன செயல்கள்ல நீங்க முன்னிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களோ அதுக்கோசரம் தான் அந்த நினைவை படுத்திட்டு இருக்கீங்களே தவிர அடுத்த நாள் மொத்தம் லீவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நினைவை கூட நீங்க நினைச்சுக்க விரும்ப மாட்டீங்கல்ல. ஆனா போடா, யாரும் இல்லை, எல்லாரும் நாளைக்கு டிஃபனும் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், விட்டா நீங்க கிளாக்கே இருக்க கூடாது அந்த ரூம்ல. அப்படி தூங்குவீங்களா இல்லையா? எல்லாரும் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் தனிச்சு விட்டா புரியுதா? தண்ணிலையும் தண்ணில மறக்கிறதா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒண்ணுமே வேணாம், எனக்கு ஆன்மீகம் வேண்டாம், எதுவும் வேணாம், தூங்க விடுங்க பா சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவோம்ல. அதனால அதுதான் வந்து இடமே, அதனுடைய இடமே, சரியாமா? சோ அந்த மாதிரியான சகஜமான இங்க இருக்கிற பாரதி, இங்க இருக்கிற பாரதி வந்து தோன்றி தோன்றி சனம் சனம் அவங்க எண்ணம் ஒதுக்கும் போது பாரதி வராங்க, எண்ணம் இல்லாத போது பாரதி இல்லை, யாருமே இல்லை. பாரதி மாத்திரம் இல்லை, பாரதியே வந்து ஒரு எண்ண குவியலின் கூட்டுத்தொகை. அதுல நிறைய ஒன்னா உணர்ச்சிகள் நிறைய போயிட்டு அதுக்கேத்தா போல எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற தன்மைகள், இது எதுவும் மற்ற தன்மையா தான் தானாக சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாக எல்லா திறன்களினுடைய நிலைக்களமாக இருப்பது ஆழ்ந்த உறக்கம். நீங்க அதை நோக்கி சும்மா மற்றம் இருந்திருந்தா உங்களுக்கு அடுத்த நாள் பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்கா நல்லா சரியா? இதான் நம்ம 6வது உத்தியா பார்த்தோம், இப்ப 7வது உத்திக்கு போயிடும் சரிங்களா? போயிடலாமா? வேற யாராவது உணர்வு பகிர்ந்துக்கணுமா சொல்லுங்க. குருஜி வணக்கம். குருஜி நான் சௌமியா பேசுறேன். குருஜி சரிம்மா சொல்லுங்கம்மா. குருஜி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்ணு மூட சொன்னீங்க குருஜி. ஃபர்ஸ்ட் எல்லாம் முதல்ல எல்லாம் தாட்ஸ் எல்லாம் நிறைய வந்ததுங்க குருஜி. ஒரு 2-3 கிளாஸ் போனதுல இருந்து தாட்ஸ் எல்லாம் வரலங்க குருஜி. அமைதியாவே தான் குருஜி இருக்கு. அமைதியாவே இருக்கு. இருக்கு. அவ்வளவுதான். அமைதி அமைதியும் அப்புறம் வந்து அசைவில்லாத தன்மையும் வந்து நம்மளுடைய சொரூபம். அந்த மாதிரிதான் தூக்கத்துல இருக்கும். உடம்பு புரண்டு புரண்டு படுக்கலாம், ஆனா உடம்பு புரண்டு படுக்கும் போது மன அசையில உணர்வு இல்லாம, உடல் உணர்வு இல்லாம அசைஞ்சு அசைஞ்சு படுக்கிறோமே தவிர அப்ப வந்து துக்கமா இல்லை. அப்ப கூட இன்னும் உடம்பு வந்து சௌகரியத்துக்கோசரம் தனக்குத்தானே
உடம்பு மயமா அசைஞ்சுக்குதே தவிர அங்க வந்து ஒரு சுகம் குறையல. அத போல இங்க வந்து இந்த வந்து சும்மா இரு நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி உடலளவான சௌமியா இல்லாம ஒரு பெரிய அறிவு போல இருக்கிற ஒரு தன்மை வந்து கூட எப்பப்பாரு இருக்கிறது தெரிய வரும். அதுக்கு முன்னாடி எண்ணங்கள் தாமாக வலுவிழந்து விழுந்து விடும் தாமாகவே. புரியுதுங்களா? நீங்க என்ன 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 பாடம் கற்பிக்கிறீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு? நீங்க என்ன டீச்சரா இருக்கீங்க? விளையாட்டுத்தனத்தோட நடக்கும் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீங்க வந்து ஒன்னாம் கிளாஸ் குழந்தைன்னா இப்படியும் 4 வயசு இருக்கலாம், 3 வயசு இருக்கலாம், 3.5 வயசு இருக்கலாம். அப்படி இருக்கிற குழந்தை ஆக்சுவலா அவன் ஓடிக்கிட்டே பதில் சொல்லுவான், ஏபிசிடி சொல்லுவான். கரெக்டா? மல்டி, ஆமா, ஜம்ப் பண்ணிக்கிட்டே சொல்லுவான். ஆமா குருஜி, ஏதாவது ரைம் சொல்ற மாதிரி சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க குருஜி. மற்றபடி போர்டில் எழுதி போட்டு இப்படி ஏதாவது சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் விளையாட்டா இருப்பாங்க குருஜி. ஆமா, இல்ல விளையாட்டா சி, அந்த உண்மையில வந்து நம்ம பெரியவங்க தான் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆடிண்டே படிக்கிற ஒரு இடமா ப அப்படியே முகத்தை குத்திட்டு வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணாங்க, புத்தியில நேரதான் பார்த்துட்டு இருப்பான் டீச்சரையே, கிளாஸ்ல எல்லாரும் நேரதான் பார்த்துட்டு இருப்பான், ஆனா புத்தி எங்கேயோ மேஞ்சிருக்கும். கரெக்டா? கரெக்ட்ங்க குருஜி. இதெல்லாம் வந்து புத்தி கத்துக்குது. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்பு அசையறதுனால மனம் வந்து கத்துக்கிறத நிறுத்தல, உணர்றத நிறுத்தல. அதனுடைய உச்சக்கட்ட தெளிவை தான் நம்ம இப்ப சும்மா இரு சுரூபமாய் சொல்லற அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். உடம்புலயே இல்ல போருமா, உங்களுடைய யோசிப்ப வேற, உங்களுடைய சூக்ஷ்ம புத்திக்காரரு, உங்ககிட்ட புரிஞ்சுக்கிறவரு, நல்லா புரிஞ்சுக்கிறவரு, அறிஞ்சிக்கிறவரு, தெரிஞ்சுக்கிறவரு, இவர் வந்து நம்ம தப்பு தப்பா ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்ததுனால உடம்புக்கு உடம்பு கொண்ட ஆளுங்க தான் மக்கு மக்கு நல்லா யோசி, மூளை நல்லா யோசு, கசக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. மூளையும் ஒரு உள்ள அவயபவமே தவிர அது ஒன்றும் பெரிய அது வழியாக பழையவைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒண்ணுமே இல்லம்மா, சுகமாவும் இருக்குல்ல. அந்த ஆந்தவரத்தை நோக்கி போகும்போது உங்களுடைய அறிந்து கொள்ளும் தன்மையும் நனவு நிலையில எல்லா தன்மைகளும் வலுவடைகின்றது, நுட்பம் அடைகின்றது, தெளிவடைகின்றது, உடம்பும் நல்லா இருக்கும், 5 கோஷங்களும் நல்லா இருக்கும், 3 சரீரங்களும் அற்புதமா இருக்கும்மா. சரியா? நல்லது குருஜி, நல்லது. வேற யாராவது பேசணும்னா பேசுங்க, இல்லாட்டி நேரம் அந்த 7வது உத்திக்கு போயிடலாம். 7th டெக்னிக் போயிடலாமா? சரி. விசார உத்தி 7, கடவுள் விஞ்ஞான உண்முக பார்வை. ஆக்சுவலா கடவுள்ன்றது உள்ள கடக்க, கடவுள் எதை எதை கடக்கிறோம்னு கேட்டீங்கன்னா மனம்ன்ற எண்ண குவியல்கள், எண்ணமயமாக இருத்தல், நினைப்பவன் நினைத்தல் நினைப்புகள், அதை கடக்கிறோம். அதுக்கு அடித்தளமாக இருப்பது உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் எப்பவுமே இரட்டையா இருக்கும், நல்லதுன்னா கெட்டதுன்னு சொல்லும், பிறப்புன்னா இறப்புன்னு சொல்லும், பயப்படும். பிறப்பை மேன்மையா கொண்டாடும், இறப்பை வந்து பயந்து பயந்து சாகும். அப்புறம் சுகம்னு அதை எதிர்பார்க்கும், துக்கத்தை தவிர்க்கிறதுக்கு போராடும், துக்கம் வந்துடக்கூடாதுன்ட்டு. இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இரட்டை உணர்ச்சி.
இந்த இரட்டை உணர்ச்சிகள்லாம் புத்திக்குள்ளன்னா மூளைக்குள்ள கிடையாது, மூளையும் அதுக்கு உபயோகப்படுது, அதுக்குதான் பிறவி. அதனாலதான் நம்ம இதுல எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிளியரா வந்து ஆகம சாஸ்திரம் பாருங்க, கோவில் எல்லாம் நிர்மாணிச்சு, நம்ம இந்து தர்மத்துல கோவில்கள் எல்லாம் நிர்மாணிச்சு, நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து எல்லா உணர்ச்சிகளையுமே அங்க வந்து அர்ப்பணிச்சுட்டு என்னவோ எல்லா பாரத்தையும் அவர்கிட்ட போட்டுருவோம், சாமி கிட்ட போட்டுருவோம் அப்படின்ட்டு சாமின்னு ஒண்ணுத்த சுவாமின்னு வாங்க. சுவாமின்னா சுயமாக இருப்பவர், எஜமானர்னு அர்த்தம், எஜமானர்னு அர்த்தம் சுவாமின்னா. என்ன என்னத்துக்கு எஜமானர்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அந்த பொருள் வந்து இந்த இரட்டை உணர்ச்சிகளை கடந்து இருக்கு, அதுக்கு எண்ணங்கள் தனித்து கிடையாது, அது ஒரே அறிவா இருக்கு, நிறைய அறிவுகள் கிடையாது, அது ஜஸ்ட் வந்து ஒரு நிலை கண்ணாடியினுடைய விளக்கம் தன்மை போல இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது வயிற்றுக்குள்ள வந்து அறிவு மயமா இருந்தது, அம்மா வயிற்றுக்குள்ள, இப்ப வெளியில வந்து தனியா அழுது, தவிர அப்பவும் அறிவா தான் இருக்கு, உணர்வா இருக்கு, உணர்ச்சியா இருக்கு, அதுக்குள்ள எண்ணம் கிடையாது, உணர்ச்சி கிடையாது, பிறந்திருக்கோம்னு கூட தெரியாது, நம்ம மனித குழந்தைன்னு தெரியாது, இன்னும் பேர் வைக்க ஒண்ணுமே இருக்காது. அப்படி இருக்கிற அந்த தன்மை போல ஒரு அறிவு மயம் தான் வந்து, அதுக்குள்ள இரட்ட உணர்ச்சி கிடையாது, நிறைய எண்ண கூட்டங்கள் கிடையாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த உலகமோ அது இது எதுவுமே கிடையாது, அந்நியமே கிடையாது. அது மாட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன, நம்மளா கொண்டு போய் ஸ்கூல்ல பிளே ஸ்கூல்ல தள்ளுற வரைக்கும் அது வீட்டை விட்டு போகாம அழிச்சாட்டேன் பண்ணிக்கிட்டு ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கும், அதுதான் அதனுடைய உண்மை. அத்த போல நம்மளுடைய சுரூபம் என்பது தான் தானாகவே ஆழ்ந்த வர்க்கத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதை உணர்ந்தவங்க வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க. என்னவா உணர்ந்துட்டாங்க, அது உதிக்கிறது இல்லை, ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மை உயிர். இப்ப இங்க உதிச்சதெல்லாம் என்ன, காலங்கத்தால உடம்பா எழ வைக்கிறது, 4 வயசுல இருந்து உடம்பா எழ வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா இறுகுகிறது, எண்ண ஓட்டங்கள் பற்றி கொள்ளுகின்றன, படருகின்றன. ஏன் படருகின்றன பார்த்தா, அதுக்கு கீழே வந்து உணர்ச்சி இருக்கு. ஒரு மாம்பழம்ன்றது சுவையின் உணர்ச்சியில் வேறுபடுகிறது, அதுலயும் பல இனங்கள் இருக்கு, பங்கனப்பள்ளின் இருக்கு, மல்கோவான் இருக்கு, ருமேனின்னு இருக்கு, எப்படின்னு என்னென்னவோலாம் இருக்கு. அத்த போல இங்க இனம் அது இதுன்னு பிரான்ச் பிரான்ச்சா இருக்க மாதிரி அறிவு வந்து தன்னைத்தானே வெளிப்பட்டால் தேக்கமடைகிறது. நம்மளும் தேங்கிய அறிவுல எண்ணங்களா உணர்ச்சிகளா வெளிப்படுறோம். இது மூலம் என்னப்பான்னு உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள், தன்னை உணர்ந்தவர்கள். மூலம் என்னன்னு பார்த்தா தூக்க மாதிரி இருக்கணும்னு கண்டுபிடிச்சா. அப்படின்னா என்ன பண்ணும், இங்க இருந்து தூக்கத்துக்கு டிராவல் பண்ணு, இதுதான் தீர்த்த யாத்திரை. என்னங்க இது, எல்லாரையும் தூங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அது நீங்க தூங்கட்டி கூட அது உங்க உடம்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு தூங்க வைக்குதே, இது வந்து ஒரு ஆணித்தரமான விஞ்ஞானமா இருக்கே, இது அது பண்றதெல்லாம் எண்ணத்துக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கேன், உணர்ச்சிகள் உணர்ச்சிக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கேன், அகந்தை நான் இருப்போம், அகந்தைக்கு ஒரு இது இருக்கேன், ஏன் அது பழசாவே இருக்கு, போன செகண்ட் இருந்தது, இந்த செகண்ட் வந்து இதுதான் பெட்டர்னு சொல்லிட்டு இதை வந்து பிடிச்சிக்குது, எதை உடம்ப பிடிச்சி அதுக்குன்னு இல்லை. புரியுதா, நீங்க வந்து பாலிஷ் போட போட ஒரு சைடு அழுக்கும் ஏறிட்டு இருக்கும், தூசு உடனே படிஞ்சிடும், நிலக்கண்ணாடியில கூட தொடச்சுட்டேவா இருப்போம், அது இதனுடைய இயற்கை. இப்ப இதற்கெல்லாம் அப்பாற்பட்டே ஒரு சுரூபம் துலங்குகின்றது, அதை எதுவுமே களங்கப்படுத்த முடியாதுன்றதை வந்து உணர்ந்துட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய உணர்ச்சிகளு, தன்னுடைய எண்ண ஓட்டங்களு, நானுன்ற தனித்தன்மையை வந்து கூர்ந்து பார்க்கறாங்க. வெறுமை பார்த்தாலே போறன்றாங்க. பெம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலுமே, மா பொருள் ஒன்றும் அறிந்தலுமே. பெரிய பொருள் எல்லாம் ஒண்ணு பார்க்கல, அப்படியே இருந்தேன், முருகன் என்ன ஆட்கொண்டுட்டான். அவன் பிறவான் இரவான், யாரு, செம்மான் முருகன். செம்மான் முருகன்னா என்ன, சுரூபம் தோன்றாது மறையாது. பெம்மான் மகளை திருடும் திருடன்னா யாரு, அகந்த. முதல் லைன்ல அகந்த, அகந்த என்ன பண்றது, சக்தி ரூபமா சிவசக்திக்கு பிறக்கிற அத்தனை இச்சை ஞானம் கிரியேன்ற 3 சக்திகள் மயமாக
எனக்கு அதை தெரியும், நான் அதை பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கர்மங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு திக்கு முக்காடி திரும்பி வர வழி தெரியாம மாட்டிக்கொண்டதுக்கு பேரு தான் பிறவி வாழ்க்கை. வெறும உள்ள நின்றா போறோம், அற்புதமான பொருள் சித்தித்து விடும். இப்ப வந்து நம்ம நேரடியா இதுக்கு போயிடுவோம். இது அடிக்கடி இதை கொடுப்போம் நாம், வடிவமற்ற எல்லையற்ற சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம். இந்த ஆள் இப்ப எப்படி தூள் தூளா உடஞ்சு விழுந்தாரு, அந்த மாதிரிதான் நம்ம வந்து நாம ரூபம் மற்றும் தூக்கத்துல கிடக்கும். இங்க பாருங்க, இது வந்து நனவு நிலை. இதுல வந்து என்ன இருக்கு, அனுபவம், உணர்ச்சி, எண்ணம், இது மூணுத்தினோட கலவை தான். இதை வந்து உள்கடன்றாங்க, கட உள். அப்ப சொரூபம் அது வந்து தோன்றாது, உதிக்காது, ஆனா அதை நம்பணும். உணர்ந்தவர் உணர்ந்த என்ன, அவங்க அத அதுவாகவே இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அஞ்சு கோஷங்கள் கொடுத்துருக்கு. கோஷங்களை வந்து நம்ம உரைன்னு கொடுத்துருக்கோம். காரணமய உடல், விஞ்ஞானமய கோஷம், மனோமய காரணமய ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம் ஏன் சொல்லப்படுறது, அங்க அகண்டமான அறிவு துலங்குகிறது. தன்னையே தானே விளக்கும் தன்மையாக, தன்மயமாக துலங்கிக் கொண்டிருக்கின்றது ஆழ்ந்தவர்கள். பிரபஞ்சமே இல்லாமல், பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம அடக்கமா இல்லையா, நம்ம உடம்பு இதோ இந்த அஞ்சாவதுல இருந்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஈவன் ஒன்னாவது ஆனந்தமயம் கூட அதுக்குள்ள அடக்கும். என்ன பிரபஞ்சம், ஆனந்தத்தின் வெளிப்பாடு. எதனுடைய ஆனந்தம் கேட்டீங்கன்னா, தோன்றாத பொருளை தப்பான இடத்துல தேங்கின அறிவுகளா மாறின புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் தேங்கின அறிவுகள். புல்லு அறிவா இல்லையா சொல்லுங்க, ஓரறிவு தாவரம் அறிவா இல்லையா, அறிவின் வெளிப்பாடு. சிற்றெரும்புகள்லாம் ஊர்ந்து செல்லுகின்றன, ஏதோ ஒரு காலம் வரைக்கும் இருக்குங்க, என்னமோ நாட்டம் கொண்டு சதா நடையா நடந்து மடிந்து விடுகின்றன. சகஜமா பிறப்பு இருப்பு நாட்டம் மறைவு. ஏன் இந்த செயல் இயக்கம், யார் இதை பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம கிட்டையும் பிறக்கிறோம், என்னென்னவோ உணர்ச்சி மயமா இருக்கும், எண்ணமயமா இருக்கும். ஒரு நாள் ஐயோ போறேனே போறேனே போறேனேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். தினம் தினம் போறது தெரியல, தினம் தினம் தூக்கம் நம்மள வந்து நகர்த்தி வச்சுட்டு, பிரபஞ்சத்தையும் நகர்த்தி வச்சுட்டு, இந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாம் ஜம்முன்னு இருப்பா. அந்த எழுந்த உடனே கிடைச்ச தெம்புல விசாரிக்கணும். முதல்ல விசாரிச்சவங்களையும் உபயோகிச்சுக்கல, இப்படி விசாரிச்சு முடிவுக்கு கொண்டு வந்தவர் தான் ரமண மகரிஷி அவர். அதை தான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இந்த மாதிரி இந்த அஞ்சு நாலு மூணு, அஞ்சு வந்து ஸ்தூல அன்னமயம் உரை, நாலு வந்து பிராணமயம் உயிர் போல இருக்கிற ஒரு உரை, அப்புறம் எண்ணம் போல எண்ணங்களாலான மனோ உரை, அப்புறம் புத்தியாலான உணர்ச்சி உரை விஞ்ஞானமயம். ஸோ இந்த நான்கு உரைகளும் ஏன் வெளிப்படுதுன்னா, இந்த எழுந்துண்டவன் வந்து வந்தவுடனேயே பெருஞான சம்பந்தர் மாதிரி எல்லாரும் மாறணுன்றதுக்கு தான் நம்ம வந்து பத்து வயசுக்குள் பத்து வயசுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் தெரிஞ்சிடணும், நான் ஏன் இவ்வளோ வந்து எனக்கு எண்ணத்தில் இவ்வளோ கோபம் இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்து எடுத்து ஒரு மூணு வாரம் முன்னாடி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு குழந்தை கேட்கறது, குருஜி ஹவு டு கண்ட்ரோல் மை ஆங்கர் குருஜி அப்படின்னு, ஹவு டு கண்ட்ரோல் மை ஆங்கர் அப்படின்னு, என் கோபத்தை எப்படி அடக்குது. உனக்கு கோபத்தை மேலேயே வெறுப்பு, அதை அடக்கணும்னு வேற நினைக்கிற, அதை வேற ஏன் உரிமை கொண்டாடுறேன்னு கேட்டேன். கரெக்டா இல்லையா, என் கோபம் ஏன் உனக்கான சொத்து சேர்த்துட்டியான்னு கேட்டேன். ஸ்ட்ரேஞ்சர் தானே அது, முன்பின் அறிமுகம் இல்லாதவன் தானே, அவனை நீ பாராமுகமா விடு, அவன் மட்டும் எழுந்துட்டு போறான் அப்படின்னு அவனுக்கு ஏத்த உதாரணத்தை சொல்லி எனக்கு முடிச்சேன். அந்த மாதிரி இந்த நான்கு உரைகள்ல இருக்கிற தன்மைகள் என்ன பண்றது, கண்மூடித்தனமாக உடலில் போய் போய் இணைகிறது. உடல் மூலமா தனக்கு சந்தோஷம் கிடைக்கும்,
உடக்க உடல்ல இருக்கிற கண்கள் மூலமா காதுகள் மூலமா மொத்த உடல் மூலமாகவே தான் தன் வாழ்க்கை நினைக்கிறது அப்படின்னு எண்ணம் என்ன நினைக்கிறது திங்கர் வந்து என்னோட உடம்பு தான் அப்படின்றது ஒவ்வொரு அனுபவிக்கின்ற உணர்ச்சிகள் எல்லாம் என் உடம்பு தான் உணர்ச்சி என் உணர்ச்சிக்கு நான் வாழாம யார் வாழ்வாங்க அப்படின்னு அந்த அடையாளப்படுத்திக் கொள்ளுதல் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா நாளுக்கு நாள் ஆயிட்டு இருக்கு இப்ப இருக்கிற யுகத்துல என்ன ரொம்ப நுணுக்கமா பிரிவினைவாதங்கள்லாம் உள்ள போயிட்டே இருக்கு பிரித்து பிரித்து ஆளுவதில் வந்து தேர்ந்தது வந்து புத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிச்சுட்டே இருக்கீங்கல்ல கிடைக்குமா கிடைக்காது நடக்குமா நடக்காது முடியுமா முடியாதா பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா ஜெயிப்போமா தோத்துப்பிடுவோமா ஜஸ்ட் ஒரு லேபுக்கு டெஸ்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளே ஒருவேளை அது இருக்குமோ இப்படி இருக்குமோ போயிடுவோமோ இந்த கேள்வி இந்த பயம் வந்து யார் வந்து நீக்கும் தவறு ரைட்டெல்லாம் கடந்து இப்படி எல்லாம் குழப்பாட்டங்கள் இருக்கிற இடத்துல கிளியரா ஆழ்ந்தவருக்கு என்ன சொல்லுது ஐயா உனக்கு எந்த உடம்பும் கிடையாது எந்த உடம்புன்னா ஜுரம் அப்படி சொல்ல வியாதி கிடையாது உடம்பே பிறந்தவனே இல்லை நீ அப்படிதானே இருக்கும் அப்படின்னா இங்க ஏன் வந்து இவ்வளவு மயக்கம்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சும் போடு போடுன்னு அஞ்சா நிக்குது ரெண்டு மூணு நாலு அஞ்சா நிக்குது ரெண்டு மூணு நாலுன்னா ரெண்டு வந்து புத்தியில விஞ்ஞான மய உரை உரை உரைன்னு எல்லாம் கவர் மாதிரி சொல்றோம் மூடி மாதிரி மூணு மனோமய உரை எண்ணங்களால் அப்புறம் உயிர் மாதிரி வந்து உடம்புல தன்னை நம்புறது என் உயிரை நான் காப்பாத்திக்கணும் என் உயிர் பணத்துல தான் இருக்கு பணத்தை காப்பாத்தினா நான் உயிரை காப்பாத்திட்டுருவேன் இப்படி எல்லாம் என்னென்னவோ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கு ஒண்ணு நீ எல்லை இல்லாத குழப்பங்கள் ஏன் அடிப்படையில எழுந்திருந்தவனே யாரு மூலம் எவன் எண்ணுபவன் தான் நானா உடம்பு கை கால கண்ணா பாக்குறவன் தான் நானா மூச்சு விட்டுட்டு இருக்கிறவன் தான் நானா இருதய துடிப்பு தான் நானா ஜீரணம் என்ற ஜீரண சுரப்பிகள் தான் நானா லங்ஸ் தான் நானா அப்படின்னு எதையுமே எத்த பத்தியும் ஒரு கேள்வி கிடையாது எண்ணங்கள் அப்படி கேட்கணும் எண்ணங்கள் வந்து தன்னுடைய ஸ்திரம் இல்லாத தன்மையை உணர்ந்தாதான் அந்த கேள்வி கேட்க முடியும் நீ ஏன் சொல்லிட்டு சொல்லிட்டு வர அவன் வேணா என்ன வயிற்று வலி வயிற்றுக்கு தான் நீ எதுக்கு அதை பத்தி ஓயாம பேசிக்கிட்டு இருக்க இப்ப குழந்தை லீவ் போடணும்னு நினைச்சிருச்சுன்னா என்ன பண்ணும் வயிறு வயிற்று வலிக்குதுமா அஞ்சு தடவை சொன்னேன் உனக்கு என்ன லீவ் போடணும் தானே போ வேண்டாம் இல்லம்மா நிச்சயமாமா நிஜமாமா எவ்வளவு எவ்வளவு நிஜம் சொல்லணும் அவ்வளவு அவ்வளவு போயிருந்தோம் இதை பண்றது எதுமானோம் வயிறுக்கு பேச தெரியுமா நினைக்க தெரியுமா வயிற நினைச்சது வயிற்று வலியை பத்தி இல்ல வேற ஒண்ணு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் உள்ள கடைன்றாங்க சிம்பிள்பா ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள்ங்க அந்த சிம்பிளா என்ன பண்ணுவோன்றத பார்த்துக்கோங்க அதே வந்து இந்த அஞ்சு உரைகளை வந்து மூன்று சரீரங்கள் பிரித்து கொள்கின்றன அதுதான் இந்த படம் இதோ இது ஒண்ணு வந்து அகந்தையின் காரண உடல் அங்கதான் எல்லா வாசனைகள்லாம் பதிஞ்சு கிடக்கு பிரபஞ்சத்துல மனிதனுக்கு அகந்த புல்லு பூண்டெல்லாம் கூட புது ஜனனம் தானே ஸோ அதுக்கு உண்டான பதிவுகள் அங்க இருக்கு சயின்ஸ்ல அதை இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இப்ப டிஎன்ஏ நம்மளுக்கு என்ன மரபணு செய்தின்னு நம்ம எதனால பிறந்தோம் எல்லா சந்ததியும் வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் உடற்கூறு மாத்திரம் தான் மனம் வேற தனிய அதனால்தான் இங்க வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த தர்மத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாலு வயசுக்கு திருஞான சம்பந்தர் ஒன்பது வயசுக்கு பத்து வயசுக்கு ஆதிசங்கரர் பதினாறு வயசுக்கு பகவான் ரமண மகரிஷி பதினொரு வயசுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கிருஷ்ண பரமாத்மா பிறவி ஞானியே பத்து அவதாரங்களும் வித வித டிகிரிஸ்ல ஞானிகள் உடம்பு வேற வேற இதே நரசிம்ம அவதாரம்னு ஒன்று இருக்கும் மச்சாவதாரம்னு ஒன்று இருக்கும் மீனா இப்படி வந்து இவைகள் பிரித்து கொள்கின்றன அடுத்தது பார்த்தீங்கன்னா விசாரபுத்தி அஞ்சு பார்த்தோம் இதை நம்ம முதல்ல அதுக்கு முதல் வாரம் மூணாம் தேதி அதுக்கப்புறம் பத்தாம் தேதி அன்னைக்கு ஆறாவது உத்தி பார்த்தோம் இதெல்லாம் திருப்பி கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் போட்டு போட்டு பார்த்து எந்த உத்தியும் வேணால் பண்ணலாம் இது வந்து கடந்தது போன ஆறாவது உத்தி இது இதில் என்ன பார்த்தோம் இன்னும் இதை பாருங்க இதை படிங்க யாராவது சரிங்களா ஆறாவது உத்தி போன வாரம் பார்த்தது பத்தாம் தேதி ஜூன் இன்னைக்கு பதினேழு ஏழாவது உத்தி
படியுங்கள். 24 பெருக்கல் 7 சும்மா இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவன் அனுபவ உணர்ச்சி எண்ணமயமான எந்த நாட்டமும் இல்லாதவன். இதுவே பார்ப்பவனற்ற சாட்சிமய விசார பார்வையில் வாழ்தல். இப்பார்வை அன்றாட வாழ்க்கையில் புத்தியின் ஆற்றல்களை பெருக்கும், ஞானமடைதலுக்கு உண்டான சித்த சுத்தியை கொடுக்கும். சித்த சுத்திகரித்தல் வாங்க. சித்தம் சுத்திகரித்தல்னா என்ன? உங்களுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்தாலே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்கல்ல, நல்லா தூங்கினேன்பா, மனசும் தெம்பா இருக்கு, உடம்பும் தெம்பா இருக்கு, கழிவுகளாக கடக்கப்பட்டு விடுகின்றன. ஆக்சுவலா வேக வேகமா நம்ம என்ன பண்றோம், குழந்தை பிறக்கிறதும் தூங்கிதான் பிறக்கிறது, தெரியுமா? எல்லாம் மயக்க நிலையில் இருக்கின்றன, லயமடைந்த நிலையில் இருக்கின்றன. தந்தையிடம் விந்து உற்பத்தி ஆவதற்கு முன்னாலேயே, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கூட அங்கங்க லயமடைந்து அவருடைய உணவாக இதுவாக அது வந்து லயமடைந்து கிடக்கிறது அவர் உடலில். அதே போல தாயினுடைய கருமுட்டை இப்படி வந்து அதாவது லயமடைந்த கிடப்பவைகள் ஒரு புது கருவை உற்பத்தி ஆக்குவது கூட என்ன, அங்க அறிவு வந்து முன்னேறி வடிவம் எடுக்க துடிக்கிறது. வடிவம் எடுக்க எதுக்கு துடிக்க? சோ நீங்க பாத்தீங்கன்னா ஏன் பிறவி பிறக்கணும், ஏன் கரு வந்து அங்க வந்து உருவாகணும் ஒரு தாயின் வயிற்றில், ஒரு பசுவின் வயிற்றில் கண்ணுக்குட்டியா ஏன் கரு உருவாகணும், ஒரு கோழியின் வயிற்றில் ஏன் முட்டை கரு மஞ்சள் கருவில் உயிர் வெளிப்படணும், இப்படி சகலத்துக்கும் காரண காரியம் காரண காரியம்னு விதையிலிருந்து மரம் அது போல வருவது போல வந்து கொண்டே இருக்கின்றனவே. அதே போல நமக்கிட்டே இருந்து உணர்ச்சிகளும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் நம்ம அடுத்த நாள் வந்தாச்சு அடுத்த நாள் வந்தாச்சு அடுத்த வேலை வந்தாச்சு அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கேன். என்னமோ ஆன்வேர்ட் மார்ச் மாதிரி போறோம், ரிவர்ஸ்ல என்ன போச்சுன்னு கூட தெரியல நம்மளுக்கு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியல, யாருக்கு நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் என்னன்னா ஆக்சுவலா இதுக்குள்ளெல்லாம் ஏகப்பட்ட விஞ்ஞானம், குட்டி விஞ்ஞானம் தான் எல்லாமே. ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டீங்கன்னா டபக்குன்னு புரிஞ்சிடும், அதை கூட வந்து இங்க வந்து உணர்த்தப்படலை ஒரு முறையில. அது நம்ம 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 பண்ண என்ன பிரச்சனையோ. ஸோ இப்படி வந்து நீங்க பாத்தீங்கன்னா 24/7 சும்மா இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவன் அனுபவ உணர்ச்சி எண்ணமயமான எந்த நாட்டமும் இல்லாத ஒரு பொருள். இதுவே பார்ப்பவனற்ற சாட்சிமய விசார பார்வையில் வாழுதல், சாட்சிமயமா வாழுதல். இந்த பார்வை அன்றாட வாழ்க்கையில் புத்தியின் ஆற்றல்களை பெருக்கிக் கொண்டே இருக்கும். எப்படி அது? நீங்க நீங்க வந்து எதையுமே கன்க்ளூட் பண்ணாம, ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாம, முனையாமல் அகண்டமாவே விட்டுட்டு பாருங்களேன், ஒண்ணுமே நடக்காது, கெடுதலே நடக்காது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் நடக்குதா? இப்ப உனக்கு ஒரு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு எல்லாரும் கிளம்புறோம், வாங்கலாமா வேண்டாமான்னு அதுகிட்ட முடிவை கேட்பீங்களா? தானே நடக்குதா இல்லையா? உனக்கு நாங்கெல்லாம் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரலாமா, உனக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கலான்னு இருக்கோம், இஸ் தட் ஓகே ஃபார் யூ அப்படின்னு எல்லாம் கேட்கறோமா? தானே நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள வந்து சைக்காலஜி அடங்குதோ அங்க எல்லா மகத்துவங்கள் நிகழ்கின்றன. அதுதான் புத்தியின் ஆற்றல்களை பெருக்கும், ஞானமடைதலுக்கு உண்டான சித்த சுத்தியை கொடுக்கும். இது வந்து 6வது உத்தியா பார்த்தோம், இப்ப 7வது உத்தி போடுவோம். இதுதான் 7வது உத்தி, படிங்கம்மா. உண்மையில் நம்முள் அன்றாட வாழ்க்கையாக வாழ்தலாக இருக்கும் உயிர் எது? பொறுமா, எதுன்னு நினைக்கிறீங்க? கை கால வாழ்து, கை காலு உடம்பு மோகம் இதெல்லாம் மூலமா அழகு அது இது, பேச்சு திறன், போட்டியில் ஜெயிக்கும் திறன், பரிசுகளை பெறும் திறன், இப்படி இவைகளா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மையில். சோ அன்றாட வாழ்க்கைன்றதே என்னமோ ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நம்ம இயக்கி வைக்கப்படுகிறார் போல தோன்றல உங்களுக்கு? இல்லைங்க, நான் தாங்க இயக்கிறேன் அப்படின்றீங்களா? சொல்லுங்க. என்னுடைய பேர் கொண்ட இந்த ஆள் தான் செமுத்தியா இயக்கிறேன் எல்லாத்தையும், என்னுடைய எண்ணங்களை இயக்கிறேன், என்னோட உணர்ச்சியை இயக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு உடம்பை இயக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு ஃபைனான்சஸ் எல்லாம் இயக்கிறேன், என்னுடைய அறிவுக்கூர்மையெல்லாம் இயக்கி 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 அப்படிலாம் அப்படி அப்படி நடக்குதா? இல்லாட்டி
முன்னாடி எல்லாம் முடிஞ்சிருக்கா? எப்படி தோன்றது சொல்லுங்க. நீங்க நானு ஒவ்வொரு அசைவு, ஒரு புல்லு காத்துல ஆடுறது ஆடாம இருக்கிறது, ஒரே ஒரு ஒரு செல்லுல இருக்கிற ஒரு உயிர் தோற்றம் வெளில வருது வரல, மணல் துகள்கள் உற்பத்தி ஆகின்றன உற்பத்தி ஆகவில்லை, பெரிய ஆகாசம், விஞ்ஞானிகள் சொல்றாங்க 15 பில்லியன் 14 பில்லியன் வருடங்களாக ஒளியாண்டுகளாக இந்த ஆகாசம் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுல 4 பில்லியன் ஆண்டுகள்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு நிக்கிறோம் பூமின்ற முதல்ல அப்படின்றாங்க. நம்மளுக்கு முன்னாடி 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு ஏதோ போயிடுச்சான், நம்மளை கடந்து போனவர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம், அங்கெல்லாம் வேற ஏகப்பட்ட பேர் இருக்காங்களாம், எல்லாம் கொஞ்சம் வருஷத்துல வெளில வேற வரப்போகுது, அவங்களோட எல்லாம் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு என்னென்னவோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்னவோ நடந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா இதெல்லாம் வந்து எண்ணங்கள் உதியாது. நீங்கள் இருக்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்துக்கும் எண்ணங்கள் உதியாது இருக்கிற நிலைக்கும் நடுவுல ஏகப்பட்ட விஷயங்கள் பதிந்து கிடக்கின்றன. அவைகளுக்கு அந்த ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஆன்மஸ்வரூபத்தினுடைய அததான் சிவன், அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னு மாணிக்கவாசகர் படிக்க சிவபுராணம். அவன் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அவன் நிக்கிற இடம் எங்க, நம்ம ஆழ்ந்த உறக்கம். சோ உண்மையில் நம்முள் அன்றாட வாழ்க்கையாக வாழ்தலாக இருக்கும் உயிர் எது? அந்த உறக்கம். அது இங்கேருந்து பார்த்தா இருட்டா இருக்கலாம், டம்மி பீஸா இருக்கலாம், ஆனா இதை நினைக்கிற பாக்குற இவன் தான் டம்மி பீஸ். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இவன் மேலதான் நீங்க சந்தேகம் பண்ணுமே தவிர உதியாத அது மேல சந்தேகப்பட முடியாது, ஆனா அங்க சுகமாவும் இருக்கீங்க. இது வந்து தானதான் குத்துதே குடையுது, அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் டிராவல் பண்றோம். என்ன என்ன பண்ணிட்டோம்? தப்பா வந்து உடம்பு மூலமா யோசிப்பான் இவன் நினைச்சுக்கிட்டு இவன் யோசனைக்கோசனம் வெளில கிளம்புறோம். அதை சாப்பிட்டா நன்னா இருக்கும், இதை அடைஞ்சா நன்னா இருக்கும், இவ்வளவு பணம் இருந்தா நன்னா இருக்கும், இவ்வளவு தகுதி இருந்தானா, எல்லாம் நல்லாதான் இருக்கும். பட் நல்லா இருக்க போகின்றவன் ஏவன் அப்படின்றது அங்க ஆல்ரெடி முடிக்கப்பட்டிருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. சும்மா அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கன்றேன் நான். நம்பிக்கை இருக்கிறதா? ஒரே வாய்ஸ்ல வரணும், இல்லாட்டி கையாவது ஹேண்ட் சிக்னல் முன்னாடி அவன் உணர்ச்சி என்ன தெரிஞ்சிடும், எனக்கு ரொம்ப கோபம் வருது, இப்ப வார்த்தை எல்லாம் படப்படப்படன்னு வரும், நான் பேசாம இருக்கிறதுதான் நல்லதுன்னு அவனே பேசாம இருந்துருவான் அந்த குழந்தைய. கரெக்டா? இப்பே ஏற்பட்ட அவகாசம் இது பூமிக்கு, எப்பேற்பட்ட மலர்ச்சி அது. கரெக்டா? சோ அதை நோக்கித்தான் நாம் செல்கின்றோம். ஆமா, அதனால சந்தோஷமாக எல்லோரும் ஈடுபடுங்கள். இப்ப வந்து ஜஸ்ட் ஒரு இருக்கிற கொஞ்ச நேரத்துல கண்களை மூடுங்க. நான் சொல்லும் பொழுது கண்களை திறந்தால் போறோம். வெறும் மூடி ஏதோ ஒரு இடம் மையப்புள்ளியில ஒரு பேச்சு கீச்சு ஒண்ணும் கிடையாது, அசைவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தூக்கம் மாதிரி இருக்க போகுது. அந்த இடத்துல நிக்கிறது கூட தெரியாம அப்படியே கிடக்கும். நான் சொல்லும் போது கண்களை திறந்தால் மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு கண்களை திறங்கள். தொடர்ந்து நம்பிக்கையுடன் ஈடுபடுங்கள். இது ஒன்றை தவிர வேறு கதி இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கு முதலில், லௌகீக வாழ்க்கைக்கு முதலில், அன்றாட வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கையும் எங்கேயோ வந்து தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை. அது இல்லாமல் இது இல்லவே இல்லை, இது இல்லாமல் அது இருக்கிறது. இவைகள் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கம் என்ன? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஸோ அப்படின்னா அங்க மரணமும் இல்லை ஜனனமும் இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல. ஒரு உடம்போட எழுந்துக்கிறத ஜனனம் சொல்றோம், அதனாலதான் அது ஆல்ரெடி டெட்டு. ஆனா அது டெத்து வந்து ரியல், இந்த டெத்து கிடையாது. ஆக்சுவலா டெத்துன்ற வார்த்தையே பொருந்தாது, அது ஆக்சுவலா அற்புதமான சொரூப சாயுஜ்யம், பேருணர்வில் இரண்டரை ஐக்கியமாகி வாழுதல். இததான் அத்தனை சாஸ்திரங்களும் வேதங்களும் இந்தியாவினுடைய ஞானியர்களும் உணர்ந்தது. அப்பேற்பட்டது தமிழ்நாட்டில் உள்கடந்த ஒரே உபதேசத்தால முடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த அளவில் முடித்துக் கொள்ளலாமா? சொல்லுங்க. நன்றி குருஜி. நான் இவங்களை அப்படியே நான் மறுபடியும் ரெண்டு நாள்ல கான்டாக்ட் பண்ண. சரிம்மா, நன்றி குருஜி. அவங்க எதை பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கிட்டோம். சரிம்மா, சரிம்மா.
யாராவது ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புகின்றீர்களா? கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்குது. நல்லதுமா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. யாருமா உங்க பெயரை சொல்லுங்கம்மா. குருஜி என் பேர் யோகலட்சுமி குருஜி. குருஜி ஆக்சுவலா மேடம் அவங்க உங்களோட இது நிறைய கேட்டிருக்கோம் குருஜி. அதுல வந்து இப்போ உணர்ச்சி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாந்தி பிரபா. பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா அது குருஜி. பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமா நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டா அதுவும் சரிங்களா குருஜி? நீங்க வந்து உற்பத்தி உற்பத்தி நீங்களா பண்ற மாதிரியா இருக்கு நிலைமை இங்க? நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. எண்ணங்களால் யோகலட்சுமியா இல்லாட்டி யோகலட்சுமின்ற உடம்பு வந்து என் பாசிட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் தயாரிக்கிற சாய்ஸ் இருக்கிற ஒரு இதெல்லாம் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்காது. நீங்க வந்து இந்த இடத்துல வந்து இது நெகட்டிவ்னு கேட்டகரைஸ் பண்ணி இது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நெகட்டிவ் இது இது நெகட்டிவ் இது நெகட்டிவ் எண்ணம்னே ஒரு எண்ணம் வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் எண்ணம்னு அடையாளப்படுத்துவது கூட ஒரு எண்ணம் தானே? அத அடையாளப்படுத்துபவர் கூட யோகலட்சுமி தானே? நெகட்டிவ் எண்ணம் எண்ணமாக மாறி நெகட்டிவ் நெகட்டிவ்னு பிராண்ட் பண்ணதும் யோகலட்சுமின்றதும் ஒரு எண்ணமா தானே இருக்க முடியும்? நீங்க வந்து இதுல வந்து யோகலட்சுமின்றவங்களுக்கு ஒரு தனியா உடம்பு மூலமா ஒரு என்னமோ அது சாய்ஸ் இருக்க மாதிரியும் ப்ரிஃபரன்சஸ் இருக்க மாதிரியும் கொஞ்சம் பாசிட்டிவ் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் அழுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லம்மா. அது அது வந்து எப்படி நிரூபணம் மாறுதுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது. எல்லா எண்ணங்களும் உலகத்தை பத்தியும் உங்களை பத்தியும் தானம்மா நாராயணமா இருக்கு கரெக்டா? அத்தனையுமே உலகமும் இல்லை நீங்களும் இல்லாத ஒரு நிலை வந்து நீங்க அண்டர்கோ பண்றீங்க சர்வ உலகமும் அண்டர்கோ பண்றதா இல்லையா தூக்கத்துல? அதுதான் அதுதான் உச்ச மங்களம் சௌபாகியம்மா. சரியாம்மா பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். நல்ல கேள்வி. நல்லது நல்லது. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்த அடுத்த இது பார்க்கறதுக்குள்ள ஒரு குறைஞ்சது ஒரு 15 சிட்டிங் காத்தால எழுந்த உடனே அப்படியே உட்காந்துருங்க அப்படியே சும்மா இருங்க. ஒண்ணுமே பிரமாதமான விஷயம் இல்லை. ஈஸி ரொம்ப எளிது. அவ்வளோ அழகா நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க வீட்டு கிச்சனை உங்களுக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறீங்க. உங்க மொபைல் போனை உங்க லேப்டாப்பை உங்க டெஸ்க்டாப்பை உங்க வீட்டை அழகுபடுத்துறதுலேருந்து எல்லாம் பண்ணிக்கிறீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிறீங்க. அதை போல உங்க உள்ள ஒரு பவித்திரமான ஒரு பொருள் இருக்கு. அது அமைதியாகவும் அச்சலமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு. அது தூக்கமே. அதுதான் உச்சமான சந்நிதி இறைவன் சந்நிதி. அதை அதை நாம் சென்று அனைவரும் அடைவோம் என்று அந்த பரம்பொருள் கிட்ட நானும் உங்க சார்பில் வேண்டிக்கிட்டு இந்த அளவில் நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். சரிங்களா? நன்றி குருஜி. நல்லதும் ஆசீர்வாதம் அனைவரும்.